11th standard, chapter 7, exercise 7.1, question number 10. Give your own examples of matrices satisfying the following condition in each case. So, now we have to say, we have to say, we have to condition we satisfy to say, we have to say, okay, wow, first one, we have to A and B. A and B, we have to say, AB not equal to BA, product of AB, product of BA not equal to AB அப்படின்னு சொல்லணும் சரிங்களா so and A and B such that AB equal to 0 equal to BA comma A not equal to 0 and B not equal to 0 அடுத்து third one A and B such that AB equal to 0 and BA not equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் so subdivision number 1 நான் AB not equal to BA அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணனும் so இப்ப எடுத்துக்கறேன் A அப்படிங்கற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கறேன் அண்ட் பி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நானா தான் எடுத்துக்கிறேன் சோ இப்ப இதுல பார்த்தோம்னா ஏபி நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா சிம்பிளா ஒரே கண்டிஷன்ஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் சேமா இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டாலே அது என்னவாகும் நாட் ஈக்குவல் டு தான் கிடைக்கும் சோ என்ன அப்படின்னு பாருங்க ஏபியோட வேல்யூ சோ ஃபர்ஸ்ட் ரோ சோ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிபிள் பண்ணிருக்கேன் 6, 2 + 4 அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து சாரி ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து செகண்ட் ரோவை மல்டிபிள் பண்றேன் 12 + 2 + 5 அடுத்து செகண்ட் காலம் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிபிள் பண்றேன் -2 + 2 + 12 அடுத்து செகண்ட் காலத்தை எடுத்து செகண்ட் ரோவை மல்டிபிள் பண்றேன் ஸோ -4 + 2 + 15 ஸோ சிம்பிளி பண்ணும் போது 12, 12, 19, 13 இது ஏபி அடுத்து பிஏ கண்டுபிடிக்கணும் ஸோ பிஏ ஈக்குவல் டு ஸோ பி இன்ட்டு ஏ ஸோ அதே சேம் திங் என்ன அப்ளை பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிபிள் பண்ணுங்க ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் 2, 4 ஸோ மல்டிபிள் பண்ணும் போது என்னது 6 - 4 அடுத்து செகண்ட் ரோவை மல்டிபிள் பண்ணும்போது 4 + 8 தேர்ட் ரோவை மல்டிபிள் பண்ணும்போது 2 + 12 அடுத்து செகண்ட் காலம் எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன் ஸோ 3 - 1 அடுத்து 2 + 2 அடுத்து 1 + 3 அடுத்து தேர்ட் ரோவை எடுத்து சாரி தேர்ட் காலம் எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன் ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 - 5 அடுத்து 8 + 10 அடுத்த மட்டும் தேர்ட் ரோவை மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 + 15 ஸோ வேல்யூஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 2, 2, 7, 12, 4, 18, 14, 4, 19 ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா வச்சேன் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் நாட் ஈக்குவல் டு வேல்யூஸும் நாட் ஈக்குவல் ஸோ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்து செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு 0 பிஏ ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணும் ஏ நாட் ஈக்குவல் டு 0 பி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏ அண்ட் பி நான் எடுத்துக்கிறேன் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் என்ன வரும் ஏபி ஈக்குவல் டு பிஏ ரெண்டுமே சேமாக இருக்கணும் ஜீரோவாக இருக்கணும் அப்போ ரெண்டுமே ஆர்டர் ரெண்டு இருக்கணும் சேமாக எடுக்கிறேன் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் காலத்தை என்ன பண்ணுறேன் நான் 0, 0 எடுத்துக்கிறேன் அதே போல செகண்ட் மேட்ரிக்ஸில் ரோ செகண்ட் ரோவை 0, 0 எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ என்ன கிடைக்குது எனக்கு 0 + 0, 0 + 0, 0 + 0, 0 + 0 வேல்யூ 0 கிடைக்கும் அடுத்து பிஏ அப்ளை பண்ணாலும் அதே சேம் திங் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேல்யூ 0 + 0, 0 + 0, -12 + 12, 0 + 0 அதாவது ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ மல்டிபிள் பண்ணுறேன் அதே செகண்ட் காலம் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் மல்டிபிள் பண்ணுறேன் ஆன்சர் 0 கிடைக்குது எனக்கு இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ அந்த டேர்ம்ஸ் எனக்கு ப்ரூவ் ஆயிருக்கு சரிங்களா அண்ட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்தாங்க ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஏவோட வேல்யூ ஃபுல்லாகவே 0 இருக்கக்கூடாது அதே போல் பியோட வேல்யூ ஃபுல்லாகவே 0 இருக்கக்கூடாது கரெக்டாக எடுத்திருக்கோம் அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் பட் பிஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் பி எடுத்துக்கிறேன் ஸோ மல்டிபிள் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ரெண்டு ரோவையும் மல்டிபிள் பண்ணுறேன் அதே போல் செகண்ட் காலம் எடுத்து ரெண்டு ரோவையும் மல்டிபிள் பண்ணுறேன் ஆன்சர் எனக்கு 0, 0 ஏபி ஈக்குவல் டு 0 தான் ப்ரூவ் பண்ணணும் அது ப்ரூவ் ஆயிடுச்சு அடுத்து பிஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ஸோ பி இன்ட்டு ஏ ஸோ ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ரெண்டு ரோவையும் மல்டிபிள் பண்ணுறேன் அடுத்து செகண்ட் காலம் எடுத்து ரெண்டு ரோவையும் மல்டிபிள் பண்ணுறேன் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0, 1, 0, 0 இது நாட் ஈக்குவல் டு 0 தான் கிடைச்சிருக்கு ஏபி ஈக்குவல் டு 0 அண்ட் பிஏ நாட் ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு 0 அண்ட் பிஏ நாட் ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணணும் அதுதான் நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு தேங்க்யூ